ஹே எவ்ரிவான், வெல்கம் டு இன்ஃபோஷேர் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமாக, பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ஸ்பெஷல் டேலண்ட்டோட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸும் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் அதை எப்படி அவங்க லைஃபுக்கு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாங்கிறத பற்றியும், அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குங்க, அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ரியல் லைஃப் சூப்பர் ஹியூமன் யாருன்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கேரி டேனருங்க. இவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வாழ்கிறாரு. இவர் இப்போ வச்சிருக்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னென்னா, இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ரெச்சியஸ்ட் ஸ்கின் இருக்கக்கூடிய மனுஷங்கிற பட்டம் தாங்க. இவரோட உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 6 inches வரைக்கும் இவரோட ஸ்கின்னை நம்ம இழுக்க முடியுமாங்க. அதுதான் இவரோட சூப்பர் பவர். இவரோட சைல்டுஹுட் பார்த்தீங்கன்னா, என்னடா நமக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுற கிட்டாக தாங்க இருந்திருக்காரு. லேட்டராக இதவே அவரோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டு சர்க்கஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காருங்க. இப்போது சர்க்கஸில் இருக்கக்கூடிய ஷோமேனாகவே இவர் மாறிட்டார். அப்படி எதுவுமே இவர்கிட்ட கையில் காசு இல்லைன்னா, வெறும் நார்மல் ஸ்ட்ரீட்டில் போய் அங்கே இருக்க பீப்புள்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் வித்தையெல்லாம் காமிச்சு பணம் சம்பாதிக்கிறாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற சூப்பர் ஹியூமன் இந்த பாட்டியோட பேர் வந்து ஜாங் ருய்ஃபாங்க. இந்த பாட்டியோட வயசு 101. சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்னன்னா, இவங்க நெத்தியில் இருக்கக்கூடிய 2 கொம்பு தாங்க. ஒரு யூனிக்கான அனிமல்ல எப்படி கொம்பு இருக்குமோ அதே மாதிரி இவங்களுக்கு ரியல் லைஃப்ல இவங்களோட நெத்தியில சைடில் இந்த கொம்பு இருந்திருக்குங்க. இது பர்டிகுலராக ஒரு ஸ்கின் கண்டிஷன் தாங்க, கிளிட்டோனியஸ் சிண்ட்ரோம்னு. அதனால தான் இவங்களுக்கு ஃபேஸில் இந்த மாதிரி 2 ஹார்ன் வளர்ந்துருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ன் வந்து நல்லா 1 inch வரைக்கும் வளர்ந்துருக்குங்க. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த ஹார்னால் நிறையாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த ஹார்னால் தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸே. இவங்களை பார்க்குறதுக்கு எங்கெங்கோ இருந்தோ பீப்புள்ஸ் வராங்களாங்க. இப்போது சைனாவோட ஒரு யூனிகார்ன் லேடின்னு கூட இவங்களை கூப்பிடுறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபேமஸான ஆப்பிரிக்கன் மாடலுங்க. இவங்க பேர் நக்கீம் கேட்வெச். இவங்களை பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இவங்க அதிகமாக நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆமாங்க, இவங்களோட ஸ்கின் கலர்னால தான். ஆப்பிரிக்காவில் எல்லாருமே ஓரளவு டார்க்காக தாங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க பிறக்கும்போதே ரொம்பவே டார்க்காக பிறந்தனால இவங்க குடும்பத்துலேயும் சரி, இவங்க ஸ்கூல் படிக்கிறப்பிலையும் சரி, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்மாஸ்பியர்லேயும் சரி, நீ ரொம்பவே டார்க்காக இருக்க டார்க்காக இருக்கன்னு சொல்லி எல்லா சைட்லேயும் இவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்களாங்க. இதை கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு தாங்க இந்த நயாகிம் கேட்வெச். இதை எப்படியாவது மாற்றணுன்றதுக்காக இவங்க சூஸ் பண்ண இண்டஸ்ட்ரி தாங்க மாடல் இண்டஸ்ட்ரி. இப்போது இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த மாடல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் ரொம்பவே பாப்புலாரிட்டி இந்த நயாகிம் கேட்வெச்சுக்கு தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இவங்களோட வில் பவரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க. எந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஃபிகர்ஸ் இருக்கணும், பர்ஃபெக்டான ஃபியூச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாடல் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு டார்க் நேச்சர் இருந்தாலும் அதை நான் தைரியமாக சூஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆவேன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்குது உண்மைக்குமே ரொம்ப பெரிய விஷயங்க. இவங்க இப்போது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இவங்களை மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய பல பீப்புள்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் மாடலாகவே ஆயிட்டாங்கங்க. அடுத்த சூப்பர் ஹியூமன் ஸ்டான் ஜோன்ஸுங்க. இவர் அமெரிக்காவில் தான் வாழ்கிறாரு. அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் இவரை செல்லமாக ஸ்மர்ஃப் தாத்தா தாங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா ஸ்மர்ஃப்ன்ற அந்த கார்ட்டூன் அனிமேட்டட் கேரக்டர் உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்டான் ஜோன்ஸும் உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருப்பாருங்க. எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் நேச்சர் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இவர் குடித்த ஒரு கொலாய்டல் சில்வர்ன்ற ஃப்ளூயிட் தாங்க. யாரோ இவர்கிட்ட இந்த கொலாய்டல் சில்வரை குடித்தா உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு இவர் இந்த ஃப்ளூயிடை குடிச்சிருக்காரு. ஆனால் குடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவருக்கு உடனே சடனாக உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஆயிடுச்சாங்க. அதனால தான் இவர் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்லேருந்து இப்படி மாறிட்டார். அதனால ஒன்றும் இல்லைங்க, இப்போது இந்த கலர்னாலேயே இவர் அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ், எல்லா கிட்ஸோட ஃபேவரட்டாகவும் இவர் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப்பர் ஹியூமன் யூ ஷென் ஹுவான்க. இவர் சைனாவில் இருக்கக்கூடிய மங்கி மேன்னு இவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் உடம்புல எக்கச்சக்கமான முடி இருக்குமாங்க. இவரோட கையில் இருக்கக்கூடிய பாமுன்னு சொல்லப்படுற உள்ளங்கையிலையும் முகத்தில் மூக்குலையும் இந்த 2 இடத்த தவிர உடம்பு ஃபுல்லாகவே இவருக்கு முடியாக இருக்குமாங்க.
ஒரு சைடில் பார்க்குறதுக்கு இவர் மங்கி மாதிரியே இருக்கனால மங்கி மேன் ஆஃப் சைனான்னு சைனா ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. ஸ்டார்டிங்கில் என்னடா நமக்கு மட்டும் இப்படி முடி வளருதுன்னு சொல்லி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி ரொம்பவே ஷேவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. லேட்டராக இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையே இவரோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டு இப்போது சைனாவில் இருக்கக்கூடிய நிறையா ஷோஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அது மூலயமா நிறையா ஃபேம் அண்ட் மணி ஏர்ன் பண்ணுறாருனா பார்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற சூப்பர் ஹியூமன் வந்து டாம் ஸ்டானிஃபோர்டுங்க. இவர் யூகேல தான் வாழ்கிறாரு. இவர்கிட்ட இருக்க சூப்பர் பவர் இல்லை இவர்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0% ஃபேட்டுங்க. நம்ம லாக்டவுனில் அதிகமாக ஃபேஸ் பண்ண விஷயம் வந்து இந்த ஃபேட் தாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல நிறையா ஃபேட் போட்டிருப்போம். ஆனால் இந்த டாம் ஸ்டானிஃபோர்ட் உடம்புல 0% ஃபேட் தாங்க. ஒரு துளி அளவு கூட ஃபேட் இருக்கவே இருக்காதான். வெறும் நார்மல் போனில் ஒரு ஸ்கின்னை போத்தி வச்சா எப்படியோ அப்படி தான் இவரோட ஹோல் பாடியே இருக்குமாங்க. இந்த கண்டிஷன் வந்து ரேராக கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்குமாங்க. அதனால் இவர் பார்க்குறதுக்கு லிட்டில் ஸ்கேரியாக கொஞ்சம் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் முடங்கி போய் உட்காராமல் இவர் அதையே ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸான சைக்கிளிங்கில் இன்வால்வ் பண்ணியிருக்காருங்க. இப்போது யூகேல த பெஸ்ட் பேரா சைக்கிளிஸ்ட் யாருன்னு கேட்டால் எல்லாரும் இந்த டாம் ஸ்டானிஃபோர்டை தாங்க சொல்லுவாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது இயற்கையாகவே நமக்கு ஒரு வீக்னஸ் இல்லை ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதையே ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டு லைஃப்பில் எந்த லெவல்னாலும் ரீச் பண்ணலான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ங்க. நம்ம பார்த்த இந்த சூப்பர் ஹியூமன் லிஸ்டில் உங்களோட ஃபேவரட்ஸ் யாருன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் எவ்ரி ஒன்.